ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் யூஎஸ்லேருந்து நம்ம ஊர் வர்றதுக்கு கிளம்பிட்டோம். ரொம்பவுமே எக்ஸைட்டடாக இருக்கோம். நம்மளோட ஃப்ளைட் பார்த்திங்கன்னா இங்கே சியாட்டிலிருந்து தோஹா, தோஹாலிருந்து பெங்களூர். கிளம்பிட்டோம். இப்போது இங்கே சியாட்டிலிருந்து கிளம்புறது பார்த்திங்கன்னா நானும் பாப்பா வந்து கிளம்புறோம். ஹஸ்பண்ட் வந்து ஒரு 3 வாரம் கழித்து தான் வருவாங்க. அதனால் இங்கே வந்து பேக்கை செக்இன் பண்ணுற வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதை முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு இங்கே வந்து நம்மளோடது பார்த்திங்கன்னா எஸ்கேட்டில் இருக்குது. அதனால் இங்கிருந்து நம்ம எஸ்கேட் போகிறதுக்கு ஏர்போர்ட்குள்ளேயே வந்து ட்ரெயின் இருக்கும். அந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ எஸ்கேட் போகணும். இந்த மாதிரி பாப்பாவை கூட்டிகிட்டு தனியாக ட்ராவல் பண்ணுறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். அதனால் கரெக்டான டெர்மினலுக்கு போகணும். அதுக்கப்புறம் தோஹாவில் போய் நம்மளுக்கு ஃப்ளைட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் தான் டைம் இருக்குது. அது கரெக்டாக பண்ணணும். அந்த மாதிரி கொஞ்சம் வந்து பதட்டமாக தான் இருக்குது. சியாட்டில் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா 2-3 தடவைக்கு மேலே வந்திருக்கோம். அதனால் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எந்தெந்த கேட் போகிறது இதெல்லாமே. ஆனால் தோஹாவுக்கு பார்த்திங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். சியாட்டிலிருந்து தோஹா போகிற ஃப்ளைட் பார்த்திங்கன்னா சியாட்டில் டைம் படி சனிக்கிழமை சாயங்காலம் 5:30 கிளம்புது. ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 14 மணி நேரம் கிட்டே வரும். தோஹாவில் நம்மளுக்கு ஃப்ளைட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு லேஓவர் 3 மணி நேரம் டைம் இருக்குது. அப்புறம் தோஹாலேருந்து பெங்களூரோட ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் கிட்டே வரும். மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 21-22 மணி நேரத்தில் நம்ம சியாட்டிலேருந்து பெங்களூர் போயிடலாம். ஃப்ளைட்டில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தலைகாணி, அதுக்கப்புறம் இந்த பவுச்சில் பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு மாஸ்க், அதுக்கப்புறம் க்ளவுஸ், ஹேண்ட் சானிடைசர் அந்த மாதிரி இருக்குது. இந்த பேக்கில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு சாக்ஸ், அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு நம்மளுக்கு ஐ மாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ்ட், அதுக்கப்புறம் டூத் ப்ரஷ், அப்புறம் வந்து காதுக்கு போடுறதுக்கு இயர்பட்ஸும் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா போத்திக்கிறதுக்கு ஒரு பிளாங்கெட்டும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது கூடவே நம்மளுக்கு ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட சீட்டுக்கு முன்னாடியுமே இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட், அதுக்கப்புறம் கேம்ஸ், ஆப்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அப்புறம் நம்மளோட ஃப்ளைட்னு எவ்வளோ நேரத்தில் லேண்ட் ஆகும், நம்ம எங்கே பறந்துட்டுருக்கோம் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதுலேயே பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது. அதோட ரிமோட் பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கு. அதுக்கும் பின்னாடி திருப்பி பார்க்கும்போது இந்த குவர்ட்டி கீபோர்டு இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம ஃப்ளைட்டில் எல்லா பேசஞ்சர்ஸுமே போர்ட் பண்ணியாச்சு. ஃப்ளைட் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது. பிரகல்யாவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம், ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டு ரொம்பவுமே சந்தோஷம். நம்மளோட ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயாச்சு. எவ்வளோ தடவை பார்த்தாலும் நம்மளுக்கு டேக் ஆஃபும் லேண்டிங்கும் வந்து எப்போவுமே அந்த சந்தோஷமும் எக்ஸைட்மெண்ட்டும் கொடுக்கும். ஃப்ளைட் கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து ஸ்நாக் கொடுத்தாங்க, பிரிட்சல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜூஸு. பிரிட்சல்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிப்ஸு, அதுக்கப்புறம் முறுக்கும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், நல்லா தான் இருந்தது இது. அது போக இல்லாமல் நம்ம ஜூஸ், அதுக்கப்புறம் பெப்சி கோக், இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ அது வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃப்ளைட் வந்து இப்போ எங்கே பறந்துட்டுருக்கு, நம்ம வந்து டெஸ்டினேஷன் போக வேண்டிய இடத்துக்கு எப்போ ரீச் ஆகும், மொத்த ட்ராவல் டைம் என்ன, அதுக்கப்புறம் எவ்வளோ உயரத்தில் பறக்குறோம், இந்த மாதிரி நம்மளோட ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும். இப்படி இது பார்த்திங்கன்னா தோஹாவில் நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் என்ன, என்னென்னலாம் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரியே சியாட்டிலோ இல்லை பெங்களூரோ அந்த மாதிரி நிறையா டெஸ்டினேஷன்ஸோட சிறப்புகளை வந்து இங்கே போட்டிருப்பாங்க.
கத்தாரில் பார்த்தீங்கன்னா மூவிஸ் அதுக்கப்புறம் இந்த டிவி ஷோஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நல்லா இருந்தது. லாங்குவேஜஸ்மே நிறைய கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ராவல் பண்ண ஃப்ளைட்ஸ்லாம் கூட இதில் நிறைய இருந்த மாதிரி தெரியுது. தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு படமாவது இருந்திருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நம்மளோட தமிழ் படத்தை பார்க்கறதே ஒரு தனி சந்தோஷம் தானுங்க. அப்படியே படம் பார்த்துட்டு லைட்டாக பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து அடுத்த மீல் கொண்டு வந்துட்டாங்க. சைல்டு மீலில் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பேன் கேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் ஆம்லெட், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து உப்மா, அப்புறம் அதே அந்த பேன் கேக் மாதிரி இருந்த தோசை மாதிரி கலந்தது, அப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஒரு ஸ்வீட் மாதிரி இருந்தது. யோகர்ட்லேயே கொஞ்சம் மாம்பழ ஜூஸை கலந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃப்ளைட்டில் ஒரே ஸ்ட்ரெச்சில் 14 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா காலெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம எப்போ தான் அடுத்தது டெஸ்டினேஷன் வரும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு மீல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க மீல், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் சிக்கன், சாக்லேட் மவுஸ், பாஸ்தா, லேஸ், அதுக்கப்புறம் ஆப்பிள் ஜூஸ் அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கு எப்போவுமே வந்து ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுப்பாங்க. எனக்கு வந்த மீல் பார்த்திங்கன்னா அது சிக்கன் ரைஸ், அதுக்கப்புறம் ஒரு கிரேவி மாதிரி இருந்துச்சு, அதே சாக்லேட் மவுஸ், அப்புறம் இன்னொரு சாலட் மாதிரி இருந்தது. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 14வது மணி நேரத்தை ரீச் பண்ண போகிறோம். எப்படியோ தோஹா வந்து சேரப்போகிறோம். மிடில் ஈஸ்ட் வழியாக வர்றது பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால் தோஹா லேண்டிங் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தோஹாலிருந்து பெங்களூர் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருந்தது டிக்கெட் புக் பண்ணும்போது. ஒன்று வந்து 2 மணி நேரம் லேஓவர், அது வந்து கத்தாரே ஆப்ரேட் பண்ணுறாங்க, கத்தார் ஏர்வேஸே. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் லேஓவர், அது வந்து இண்டிகோ ஆப்ரேட் பண்ணுறாங்க. நாங்கள் சரி ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம், அதுவும் வந்து பாப்பா கூட்டிகிட்டு தனியாக ட்ராவல் பண்ணுறோமே அப்படின்ட்டு அந்த 3 மணி நேரம் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். தோஹாவில் நம்ம வந்து இறங்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு செக்யூரிட்டி செக் இருக்குது. அதாவது நம்மளை அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கேபின் பேக்கேஜ் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. யூஸ்வலாக நடக்கிற செக்யூரிட்டி செக் மாதிரி தான். இங்கேயும் நம்மளோட டெர்மினல் போகிறதுக்கு இங்கே ட்ரெயின் இருக்குது, அதில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ஹமத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட அடையாளமே பார்த்தீங்கன்னா இந்த மெகா சைஸ் டெட்டி தான். இந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் குழந்தைங்களுக்காக ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே ப்ளே ஏரியா, அதை நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ நம்ம போகிற இண்டிகோ ஃப்ளைட்டுக்கு பார்த்திங்கன்னா தனியாக கேட் எதுவும் இல்லை, நம்ம பஸ்ஸில் போயிட்டு டைரெக்டாக ஃப்ளைட்டில் ஏற மாதிரி இருக்கும். இண்டிகோ ஃப்ளைட் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இருந்தாலுமே நம்ம இந்த 2 மணி நேரம் லேஓவர் இருந்தது பாருங்கள், கத்தார் ஏர்வேஸே ஆப்ரேட் பண்ணுறது, அதில் புக் பண்ணியிருந்தோன்னா இன்னும் வந்து பெட்டராக இருந்திருக்கும். நம்மளுக்கு ஃப்ளைட்டில் கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து ஒரே சார்ஜ் தான் பண்ணாங்க. நம்மளோட ஃப்ளைட் வந்து பெங்களூர் நோக்கி கிளம்பியாச்சு. தோஹாலேருந்து பெங்களூர் வந்து இந்த ஃப்ளைட் 4.5 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. நம்ம இப்போது கிளம்பியில் பார்த்திங்கன்னா தோஹாவில் நைட் டைம். இந்த ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு ஸ்லைஸ் கேக், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சாண்ட்விச் கொடுத்தாங்க. நம்ம பெங்களூரில் லேண்ட் ஆகியாச்சுங்க. நம்ம சொந்த ஊருக்கு வரதே ஒரு தனி சந்தோஷம்தான். இது பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் ஃப்ளைட். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப ட்ராவல் டயர்ட் இருந்தங்காட்டி 4 மணி நேரம் போனதே தெரில, டக்குன்னு போயிடுச்சு. பெங்களூரில் பார்த்திங்கன்னா காலையில் 3:30
லேண்ட் ஆனோம். அதுக்கப்புறம் இமிக்ரேஷன் அது க்யூ வந்து ரொம்ப பெருசாக இருந்தது, ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அது முடிச்சுட்டு நம்ம பேக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த ஃப்ளைட் ட்ராவல் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் நம்மளோட சொந்த ஊருக்கு போயிட்டு நம்மளோட ஃபேமிலியெலாம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.